மாசானாம் மார்க்கசீர் சோகம். மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று பகவான் உரைக்கின்றான். பழக்கமாக எல்லோரும் என்ன கூறுகிறார்கள், சார் இது சூன்ய மாசம். சத்தியம், இந்த மாசத்துல பகவான நம்ம ஒழுங்கு ஆராதிச்சு விட்டா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாபங்களும் சூன்யமா போயிடும். 12 மாதங்கள்ல 11 மாதங்கள் நம் வாழ்க்கையை வீணாக கழித்திருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல பிரதி தினம் ஒரு 10 நிமிஷமாவது அவன் பெயரை சொல்லி அவனை நினைப்போமானால் அதை காட்டிலும் உயர்ந்தது ஒண்ணும் கிடையாது. மார்கழி முடிகின்ற தருவாயிலே தை பிறக்கும். ஒரு பழமொழி, தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு தெரியுமா, மார்கழியில பகவான நினைச்சவனுக்குத்தான் வழி பிறக்கும். எல்லாருக்கும் இல்ல, பொதுவா விட்டுடும். அவன் பாட்டுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன வழி இருக்கிற கடவுளையும் சாதிக்கு பின்னாடி போடுறோம். மார்கழி மாதத்திலே பகவானை மனமுழ மனமாற ஆராதித்தவனுக்கு தையிலே நிச்சயமாக வழி பிறக்கும். காரணம் என்ன தெரியுமா, இந்த ஓராண்டு முழுமையும் இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். இப்படி 6 மாதம், அப்படி 6 மாதங்கள். முதல் 6 மாதங்கள் அதாவது ஆடியில் துவங்கி மார்கழி வரையில் பர்யந்தம் தட்சிணாயணம் என்றும், தையிலிருந்து ஆனி மாதம் வரையில் உத்தராயணம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு உத்தராயண புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்குவதற்கும் உத்தராயண புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் இப்ப எப்ப வருதுன்னா, நாளைக்கு என்ன கிழமை? அந்த கேக்குற மத்தவாளுக்கு தான் கிழமையே தெரியாதோ, நாளைக்கு என்ன கிழமை? ஐயோ, இவ்வளவு பேர் இருந்து கொஞ்சம் தான் கேட்கறது. என்ன கிழமை? சேர்ந்தாப்புல பாக்கலாம். ஒரு வர 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 திங்கள்ன்ற வார்த்தை மட்டும்தான் கிழமை, திங்கள் கிழமைன்னு இத்தனை பேர் சொன்னாலும் ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கணும். பேஸ் பேஸ் பேஸ். அடே அப்பா, உங்க ஒத்துமை பக்தி இருக்கு, ஆச்சரியம் ஆச்சரியம். நிச்சயமா உங்களுக்கு வழி பிறக்கும். நாளைய மறுதினம் இன்னைக்கு தேதி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அன்னைக்கு மார்கழி மாசம் இருக்கா? 15ஆம் தேதி புதன்கிழமை உத்தராயண புண்ணிய காலம், சங்கராந்தி பிறக்கிறது. பாகவத சம்மேளன சமாஜத்தினுடைய சார்பில், நாரதகான சபா டிரஸ்டினுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய பக்தியோடு கூடி ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை இதுபோல் பெருந்திரளாக கூடி நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். சித்திரை மாதம் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது புத்தாண்டு நிகழ்ச்சி என்று ஒரு விசேஷ நிகழ்ச்சி வைப்பது வழக்கம். அதுபோல தை பிறந்தால் பக்தர்களுக்கு வழி பிறக்க வேண்டாமா என்ற எண்ணத்தோடு 15ஆம் தேதி, வருகிற 15ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் இங்கே பாகவத சம்மேளன சமாஜத்தாரோடு உங்களோடு கூடிய ஒரு ஸ்பெஷல் பஜன். ஒருவேளை மார்கழி மாதத்தில் நீங்கள் அதிகாலையிலே பஜனைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷம் பூராவும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் தவறுகள் செய்திருக்கலாம், நல்ல காரியம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அன்னைக்கு நீங்க பஜனைக்கு வந்துட்டேள், ஸ்பெஷல் போனஸ் பிரைஸ் பகவான் கொடுத்துடுவான். இந்த தை மாதம் துவங்கும் பொழுதே பகவானுடைய கீர்த்தனத்தோடு துவங்குவோமானால் நிச்சயமாக வருகிற ஆண்டு முழுமையும் நமக்கு நன்மையாகவே அமையும். ஆகையினால் நாளை திங்கள், நாளைய மறுதினம் செவ்வாய், அதற்கு அடுத்த தினம் புதன்கிழமை. என்ன ஆச்சரியம் பாருங்கோ,
பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். புதன்கிழமைக்கு உத்தராயண புண்ணியகால ஆரம்பம். ஆதித்யனுடைய பார்வை முழுமையாக நம் மீது கருணையோடு விழுவதற்குண்டான உரித்தான மங்களகரமான நாள். அவசியம் எல்லோரும் வழக்கம் போல் வந்துவிடுவோம். 2 மணிக்கு துவக்கம். நினைவுபடுத்துகிறேன், இன்னைக்கு பேப்பர்ல 2 மணின்னு போட்டிருந்தது, ஆனா நான் அனௌன்ஸ் பண்ணிருந்தது 2:30 அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த பேப்பர் காரனுக்கு ஒரு 6 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சா தேவல போலன்னு ஒரு ஆசை அவனுக்கு. போட்டுட்டான், நல்ல காலம் போடாம இருக்கிறத விட போட்டுறது தேவல. ஆகையினால புதன்கிழமை இன்னைக்கு 15ஆம் தேதி 2 மணிக்கு நாம சங்கீர்த்தனம். ஏன் 2 மணிக்கு வச்சோம்னா, கார்த்தால பொங்கல் சங்கராந்தி, வீட்டை பெருக்கி மழுகி கோலம் போட்டு நீங்கள் சூரியனை வழிபடுகின்ற நாள். அன்னைக்கு ஒரு சமாச்சாரம் சொல்றேன், எல்லாரும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. நான் சொல்றது பக்தியோட ஸ்ரத்தையோட விடாப்பிடியா ஆறு செய்கிறாளோ அவளுக்கு சத்தியம் பண்றேன், நல்லது கிடைக்கும். சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை நோக்கி யுத்தம் செய்ய புறப்படுவதற்கு முன்னால் அநேக தடைகள் ஏற்பட்டன. அப்பொழுது அகத்திய மாமுனிவர் சக்கரவர்த்தி திருமகன் முன்னே தரிசனம் கொடுத்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்கிறார். ஏ சார், பகவானுக்கே மகரிஷி உபதேசம் பண்ணமான, நமக்கு பகவானாக இருந்தாலும் புவிக்கு வந்துவிட்டால் குரு வேண்டும் என்று காட்டுகின்ற புராணம் அது. ஆகையினாலே அகத்தியரால் அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சக்கரவர்த்தி திருமனுக்கு நமக்காக உபதேசிக்கப்பட்டது. பாராயணம் உள்ளவர்கள் செய்யுங்கள், இல்லாதவர்கள் புத்தகம் கிடைக்கும், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கடையில் கேட்டாலும் கொடுப்பான், அதை வாங்கி எப்படி இதை செய்யணும் என்று சொன்னால், சூரிய உதயம் அதாவது அருணோதயம் சூரிய உதயம் ஜாயின் பண்ற நேரத்தில் ஒரு ஆசனம் அமைத்துக் கொண்டு அதன் மீது அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு ஒரு பஞ்சபாத்திரம் உத்திரையில் தீர்த்தம் எடுத்து வைத்துக் கொண்டு, உடனே குருஜி பஞ்சபாத்திர உத்திரையில் தீர்த்தம் வச்சுக்கணுங்களே, இதுங்கள்லாம் ஐயருங்கள் பண்ற சமாச்சாரம் தானே, இந்துக்கள் அனைவருக்கும் பொதுவான சம்பிரதாயம், ஐயர்கள் சில பேர் வச்சுருக்கா ரொம்ப பேர் விட்டுட்டான், இது எல்லோருக்கும் உரித்தானது. என்ன செய்யணும், உத்தரணி தீர்த்தம் எடுத்து வச்சுக்கொண்டு இடது கையில உத்தரணியை எடுத்துக்கொண்டு ஒரு டிராப் வலது கை உள்ளங்கையில விட்டு அச்சுதாய நமஹ சொல்லுங்க என்ன சொல்லிட்டு அதை சாப்பிடணும். மறுபடியும் இன்னொரு உத்தரணி வச்சுட்டு அனந்தாய நமஹ சாப்பிடணும். மறுபடியும் மூணாவது உத்தரணி வச்சுட்டு கோவிந்தாய நமஹ. இது ரொம்ப சுலபம். இப்ப நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க, அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. இப்படி 3 முறை சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. 2ஆம் முறை செய்துவிட்டு 3ஆம் முறை அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. இப்படி 3 முறைனா 9 முறை சாப்பிடணும். பார்த்த சொல்லுவார், சார் இதெல்லாம் வந்து பெரியவாழ்ந்த உபதேசம் வாங்கிட்டு பண்ணணும், அப்பதான் பலன். நான் உபதேசம் கொடுத்தாச்சே, இதே பலன். ஆகவே 3 முறை இதை செய்து முதலிலே ராமனை வணங்க வேணும், அதன் பிறகு அகத்திய பெருமானை வணங்க வேணும். அப்புறம் அந்த புஸ்தகத்தில் பார்த்தேன்னா அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய அகஸ்திய பகவான் ரிஷிஹி அனுஷ்டும் சந்தஹா ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய பூதோ பகவான் பிரம்மா தேவதா நிரஸ்த அசேஷ விக்னதயா பிரம்ம வித்யா சித்தௌ சர்வத்ரச்ச ஜய சித்தௌ ஜபே விநியோகஹ அப்படின்னு ஆரம்பிச்சு போட்டு ஆரம்பிக்கும். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் என்று ஆரம்பிக்கும். இதை 3 முறை ஜபிக்கணும்.
அதிகே பட்சம் 15 நிமிடங்கள் ஆகும். இத மூன்று முறை இத உத்தராயண புண்ணிய காலம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சனாதன மதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அனுகிரகம். அதை செய்துவிட்டு பொங்கல் செய்து பகவானுக்கு படைத்து அன்னைக்கு யாராவது ஒரு ஏழைக்கு ஒருவா சோறாவது போட்டுவிட்டு நீங்கள் சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு 2 மணிக்குள்ள இங்க வந்து சேர்றேன். சரிதானா? விட்டல 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 விட்